ஹலோ மக்களே, டிஆர்டிஓ அதாவது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தோட பணியாளர் திறன் மேலாண்மை மையத்தில் ஒரு 1061 வேகன்சிக்கு இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பல்வேறு வகையான போஸ்டிங்கு. இதை பற்றி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதோட அட்வர்டைஸ்மெண்ட். அன்றைக்கே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி 7ஆம் தேதியிலேருந்து இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வெப்பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அதோட வெப்பேஜ். இதுலேயே அந்த ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிற டைரக்ட் லிங்க் எல்லாமே இந்த வெப்பேஜில் இருக்கும். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாபு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸர் JTO, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், வெஹிக்கிள் ஆப்ரேட்டர், ஃபயர் இன்ஜின் டிரைவர், அதுக்கப்புறம் ஃபயர்மேன். இந்த போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த 1061 அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கான வேகன்சியுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாமே திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த ஜோனில் மட்டும்தான் இருக்கும். இதில் சேலரி டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு லெவல் 6 35,400 சேலரி ஸ்டார்ட் ஆகும். JTOக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 சேலரி 35,400 ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா லெவல் 4 சேலரி 25,500 ஸ்டார்ட் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், வெஹிக்கிள் ஆப்ரேட்டர், ஃபயர் இன்ஜின் டிரைவர், ஃபயர்மேன், இது எல்லாத்துக்குமே லெவல் 2 சேலரி 19,900 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவே வரும். ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு 18-30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 வருஷமும் எல்லா போஸ்ட்டுக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. JTO போஸ்ட்டுக்கும் 18-30 வயசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே 18-27 வயசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்போ ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் ஒரு 30 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் ஒரு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்து அவங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு அதாவது ஒரு 40 நிமிஷத்தில் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து 100 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் 10 மினிட்ஸ்க்கு டைப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு 50 நிமிஷம் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் கொடுப்பாங்க. 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸில் 10 மினிட்ஸ்க்கு டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி இங்கிலீஷ் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருந்தாலே போதும், இங்கிலீஷ் டைப்பிங் பர் மினிட்டுக்கு 35 வார்த்தை அடிக்கிற ஸ்பீடு இருக்கணும். ஸ்கில் டெஸ்ட் தான் வைப்பாங்க, எதுக்குமே சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கும் 12th முடிச்சிருந்து பர் மினிட் 35 வேர்ட்ஸ் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். இது வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்கிறனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்ப்பாங்க. வெஹிக்கிள் ஆப்ரேட்டருக்கு 10th படிச்சிருந்தாலே போதும், கூடவே டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கும் 10th படிச்சிருந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வைப்பாங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் போடுவாங்க. டயர் 2 வந்து சிலருக்கு ஸ்கில் டெஸ்ட், அந்த டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. சிலருக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் அந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தான். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் செலெக்ஷன் போடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே. எஸ்சி எஸ்டி PWD ESM கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் யாருக்குமே ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு இந்த வெப்பேஜில் கீழே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓப்பன் பண்ணலை. அப்ளிகேஷன் ஃபார்முக்கு எதிராக இருக்க கிளிக்கேரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஆர்டிஓட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிளிக்கேர் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அண்டர் செப்டம் 10 ஏஏ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் இன்னையிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. எப்படி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஈவினிங்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இந்த ஜாபை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மற்ற அப்டேட்ஸ் வந்தோன்னா நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.